Dear students, now I am going to teach exercise 11.3, question number 1. The question is, small f of x expression type la kuduthittu find k nu kuduthirukanga. Actually, idhula paathinga sonna continuous random variable nu word book la kuduthirupanga. Andha question la eduthu paathina theriyum. So, idhu continuous concept use panni k value kandupidikkira model la irukra sum abingiradha first understand pannikkanum. Okay, right. Next paathinga sonna adukku formula enna sonna namakku theriyum. இது கண்டினியூஸ் திஸ் இஸ் probability density function. Okay, this is PDF. அத கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஃபங்ஷனுக்கு பேரு probability density function. So this is probability density function. அத புக்ல எக்ஸாம் அந்த क्वेश्चन லிங்க் கொடுத்திருப்பாங்க. So this is PDF. Therefore integration minus infinity to plus infinity f of x into dx equal to 1 னு எழுதணும். Understand? அங்க சம் அதாவது போன எக்சர்சைஸ்ல பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் f(x) = 1 எழுதுவோம். இங்க அதுக்கு இன்ஸ்டடா இந்த மாடல் எழுதி போடணும். ஓகே. ஏனா இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச PDF probability density function. அங்க probability mass function இருக்கும், இங்க probability density function இருக்கும். ரெண்டுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. ரைட். ரெண்டாவது அங்க எக்ஸ்பிரஷன் டைப்ல கொடுத்தா அது டேபிள் டைப்ல மாத்துவோம். பட் இதெல்லாம் டேபிள் டைப்ல மாத்தவே முடியாது. இப்படியே தான் இருக்கும். ஓகே. ரைட். சோ இத யூஸ் பண்ணி எப்படி சம் போறதுன்னு சொன்னா ஜஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட் டு பிளஸ் இன்ஃபினிட் வரைக்கும் இங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போறணும். ஓகே. ரைட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இன்ஃபினிட் டு பிளஸ் இன்ஃபினிட் இடையில பாத்தீங்கன்னா இங்க 0ங்கிறது மட்டும் தான் இந்த ஃபங்ஷன் பிரியுது, செப்பரேட் ஆகுது. சோ 0. சோ 0 மட்டும் போட்டீங்கன்னா அப்ப ஓவராலா இந்த இன்டர்வலை எப்படி பிரிக்கும்னா மைனஸ் இன்ஃபினிட் 0 மைனஸ் இன்ஃபினிட் டு 0 f of x into dx plus minus infinity plus infinity எப்படி பிரிக்கணும் சொன்னா இங்க இருக்கிற அந்த இந்த இடத்துல 0 க்கு x வந்து greater than 0 னா இது ஃபங்ஷன், x less than or equal to 0 னா இது ஃபங்ஷன் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி 0 அதாவது 0 வச்சு நம்ம பிரிக்கணும். minus infinity 0 வரைக்கும் ஒரு ஃபங்ஷன் plus 0 to infinity வரை ஒரு ஃபங்ஷன் f of x into dx equal to 1 எடுத்துக்கணும். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி 0 வரைக்கும் எது f of x நீங்க பார்க்கணும். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி 0 னா இந்த x greater than 0 னா இதெல்லாம், x less than or equal to 0 னா இதெல்லாம். ஓகே. சோ இது வந்து x less than or equal to 0. அப்போ 0 விட மைனஸ் இன்ஃபினிட்டி 0 வரைக்கும்னா 0 விட கம்மி, மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும்னு அர்த்தம். இதோட மீனிங் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 வரைக்கும் இது. அப்ப இது வந்து எதுக்கு மீனிங்னா இது. அப்ப 0 னு அர்த்தம், f of x வேல்யூ 0. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 f of x 0 into dx plus integration of 0 to infinite. What is f of x? இங்க மீனிங் 0 to infinite னா 0 விட அதிகம். 0 விட அதிகம்னு சொன்னா greater than 0, x value greater than 0 இத ஃபங்ஷன் எடுத்துக்கணும். That is k into x e power minus 2x into dx instead of f of x இத எழுதிட்டோம், into dx எழுதிட்டோம். equal to value should be what? 1. சோ 0 ன்ட் எனிதிங் ஆன்சர் 0வா மாறிடும். ஓகே. இது ஃபுல்லா 0வா மாறிடும். அப்ப இது மட்டும் தான் இருக்கும். இதை இன்டகிரேட் பண்ண தெரிஞ்சா, இன்டகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணிடலாம், கே ஓட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது எப்படி நான் டீச் பண்ணிடுறேன், லிசன் கேர்ஃபுல். சோ கே வந்து கான்ஸ்டன்ட், அதனால அதை வந்து அவுட் சைடுல எடுத்துப்போம். இன்டகிரேஷன் ரூல் 0 டு இன்ஃபினிட் எக்ஸ் பவர் 1 இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்க, இ பவர் மைனஸ் 2x இன்டு டிஎக்ஸ் equal to 1. காமா ஃபார்முலா அப்படின்னு சொல்லி 9th சாப்டர்ல ஒரு எக்ஸசைஸ்ல நீங்க படிப்பீங்க. அந்த காமா ஃபார்முலா 11th வரல, அதனால அந்த ஃபார்முலா என்னங்கற சொல்லிறேன், ஜஸ்ட் அதை மெமரி பண்ணிக்கங்க. அதாவது நீங்க இங்கயாச்சு இப்படி பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் 0 டு இன்ஃபினிட் பார்த்து x பவர் n பார்த்து e பவர் மைனஸ் ax பாத்தீங்கன்னா இன்டு dx இந்த மாடல எங்கயாச்சும் பாத்தீங்கன்னா இந்த மாடல தான் இங்க இருக்கு. x பவர் n, n க்கு இன்ஸ்டா இங்க 1 இருக்கு, e பவர் மைனஸ் மைனஸ் இருக்கு, a க்கு இன்ஸ்டா 2 இருக்கு, x இருக்கு, இன்டு dx இருக்கு. இன்டர்வல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது லிமிட் லோயர் லிமிட் 0வா இருக்கணும், அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டா இருக்கணும். எல்லாமே இதே மாடல இருக்கானா, இங்க இருக்கு. இந்த மாடலை பார்த்து இதோட ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா, டைரக்டா நீங்க இன்டகிரேட் பண்ணி அப்பர் மைனஸ் லோயர் லிமிட் போட்டு கிடைக்கிற அந்த ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பிசிக்ஸ்லயும் கூட படிச்சிருப்பீங்க அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கான்செப்ட் எல்லாம், அதே தான் இங்கேயும். ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை இன்டகிரேட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர், அதாவது நீங்க இன்டகிரேட் பண்ண வேணா சிம்பிளிஃபை பண்ண வேணா டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். அது என்ன ஃபார்முலானா, இங்க இருக்கிற n ஃபேக்டோரியல்
by இங்க இருக்கிற a இந்த n plus 1 அவ்வளவுதான் ஃபார்முலா இத நீங்க எல்லாமே ஃபைனலா பண்ணி வொர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் வர ஆன்சர் இதுக்கு ஈக்குவல் ஆகும் சோ n ஃபேக்டோரியல் by a பவர் n plus 1 னு யாமிஸ்டிங்னா இனஃப் இந்த n ஃபேக்டோரியல் இங்க வரணும் இந்த a மட்டும் இங்க வரணும் மேல வந்து பவர்ல a வோட பவர்ல n plus 1 வரணும் சோ இந்த மாடல பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல ஆன்சர் எழுதணும் அவ்வளவுதான் சோ k இதுக்கு இங்க வந்து x பவர் n க்கு பதா 1 இருக்கு அப்ப 1 ஃபேக்டோரியல் by a க்கு பதா 2 இருக்கு சோ 2 n plus 1 n ங்கிறது 1 1 plus 1 அப்ப 2 which is அதாவது இத எல்லாம் ஃபைனல் பண்ணா ஆன்சர் சோ k into இத ஆன்சர் ஓகே equal to answer 1 சோ 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 2 ஸ்கொயர் இஸ் 4 அப்ப 1 by 4 சோ k by 4 சோ k equal to 4 அவ்வளவு சோ இந்த இடத்துல இது ஒரு நியூ ஃபார்முலா ஜஸ்ட் இத நீங்க இப்போதைக்கு மெமரி பண்ணீங்க 9th சாப்டர் படிக்கும்போது இது எப்படி வந்துச்சு என்னங்கறதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாடுலர் சம்ஸ்ல காமா இன்டெக்ரல் யூஸ் பண்ணி இது பேரே காமா இன்டெக்ரல் சொல்லுவோம் சோ காமா இன்டெக்ரல் ஃபார்முலா வந்துனா x பவர் இங்க 3 வந்தாலும் இதான் ஃபார்முலா x பவர் 4 என்ன வந்தாலும் சரி e பவர் -3 e பவர் -4 இந்த மாதிரி எந்த மாடல் வந்தாலும் ஆனா லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி இருக்கும் ஓகே சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் so in the model find value of k ne probability density function la keta in the model la work out pannum students so this is the answer finish the student